எப்படி சாப்பிட்ருக்கீங்களா? க்ரீன் ஃபிஷ் டிக்கா டேஸ்ட் இருக்கும் செம பக்கா. மீன் குழம்புனா பிடிக்கும், ஆனால் மீன் வறுத்து அதை விட பிடிக்குன்றீங்கன்னா இந்த மாதிரி மீனை வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே இருக்காது, டேஸ்ட் இல்லை, அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு எந்த மீன் வாங்கினாலும் சரி, நான் சங்கரா மீன் வாங்கியிருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, இஞ்சி 4 துண்டு, பூண்டு 4 துண்டு, இதை நல்லா மசியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி, கொஞ்சோண்டு சீரகப்பொடி, இதை சேர்த்துட்டு ஒரு லெமன் போல் புழிஞ்சி சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச விழுதை இதோடு உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீனை இந்த மாதிரி 4-5 துண்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் சாறு எல்லாம் உள்ளே இறங்கும். டேஸ்ட் அடடா அப்படி இருக்குங்க. எல்லாம் ஊறட்ட ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வறுத்து எடுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஆனால் டேஸ்ட்டு ஐயோ, இதுக்காக நம்ம இவ்வளோ நாள் விட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சு எது கூட வச்சுருந்தாலும் சாப்பிட்டு பாருங்கள். சாம்பார், பிரியாணி எல்லாத்துக்கும் ஆஹா அப்பாடா அப்படின் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.